என்னடா நமக்கு நடிகன் கலைஞம்னு பல பேரு ஆள் ஆளுக்கு ஒரு பேரை வச்சுட்டு திரியுதானுங்க. அந்த காலத்துல மக்கள்லாம் நமக்கு வச்ச பேரு கூத்தாடி. ஜனங்க ஒழுங்கா உழைக்க போவான், காடு கரை வயல்னு வேலை செய்வான். கூத்தாடி பயிலுவ என்ன செய்வாங்க தெரியுமா? வீடு வீடா போய் பிச்சை எடுப்பாங்க. ஆத்தா கூத்தாடி வந்திருக்கோம், அரிசி கம்பு எதுவும் இருந்தா பிச்சை போடுங்க தாய் அப்படின்னு பிச்சை கேட்பான். அதுதான் அவனுக்கு சாப்பாடு. பகல்ல பூரா உழைச்ச மக்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கூத்து பார்க்க வருவாங்க. ஆனா அப்பந்தான் கூத்தாடி வேலையே ஆரம்பிக்கும். உழைச்ச மக்களுக்கு உற்சாகம் தர்ற கூத்தாடி பரம்பரை தான் நாங்க. அதனால அவங்கள பெருசா நினைச்சு மதிச்சு நாட்டை கொடுத்துடாதீங்க, நாடு நாசமா போயிரும். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, படிப்போ வேலையோ தொழிலோ முழுசா தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க ஏன் அங்க வந்து கூத்தாடுதாங்க? ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாத பயிலுவதான் அங்க வருவான். அடிமட்ட வருஷம் அது. அவனை விட கீழான மடைய ஒரு வயல் உள்ள தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு நாங்க வீடு வீடா போனோம், அரிசி கம்பு கேழ்வரகுன்னு போட்டாங்க, பசியாறணும். இன்னைக்கு விஞ்ஞானம் உங்களை எங்க கொட்டாய் தேடி வந்து காசு கொடுக்க சொல்லுது, அவ்வளவுதான். மித்தபடி நாங்க அன்னைக்கும் குத்தாடி, என்னைக்கும் குத்தாடி, இன்னைக்கும் குத்தாடி. இது புரியாம ரசிகர் மன்றம் தலைவம்னு கிளம்பிராத. அசிங்கம் அவமானம். கூத்துக்கு அரிசி சோளம் கொடுத்தது மாதிரி காசு அள்ளி எரிஞ்சிட்டு போயிட்டேரு தலைவன. அங்க தேடாத, அவனை ஒரு ஆள்னே நினைக்காதிய. காசு கொடுத்தா எப்படி வேணா நடிப்பாங்க. அயோக்கிய பயிலுவோ இத சொன்னது நான் இல்ல, நடிகவேல் எம் ஆர் ராதா.